Hello friends, welcome to Nandu's Recipes. இன்னைக்கு என்னோட சேனல்ல எல்லாருக்கும் பிடிச்ச கார சாரமான ஷேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எல்லாருக்கும் பிடிச்ச கார சாரமான ஷேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றதுன்னு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு முதல்ல ஷேஸ்வான் சாஸ் ரெடி பண்ணிக்கணும். இது ரொம்பவே ஈஸி தான், நம்ம வீட்டிலே தயார் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10-15 நல்ல காரமான மிளகாய் எடுத்து வெந்நீர்ல ஊற வச்சு இது மாதிரி நல்ல பேஸ்டா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு பேனை அடுப்புல வச்சு அதுல 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா சூடாக்கணும். அதுல நல்ல பொடியா அரைஞ்ச பூண்டையும் இஞ்சியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு ஃப்ரை ஆன பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மிளகாய் பேஸ்ட போட்டு நல்லா குக் பண்ணணும். இப்ப மீடியம் ஸ்பீட்ல வச்சு அந்த ஆயில் செப்பரேட் ஆகுற வரைக்கும் நல்லா இதை மாதிரி குக் பண்ணணும். இந்த அளவுக்கு ரெடியான பிறகு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1/2 டீஸ்பூன் வினிகர், 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அதை நல்லா இது மாதிரி கலக்கி விட்ட பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வீட்டிலே தயார் பண்ண ஷேஸ்வான் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகலாம். இதை மாதிரி கொடுத்துருக்க வெஜிடபிள்ஸை நல்லா இதை மாதிரி பொடியாக அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாதிரி ஏற்கனவே வேக வச்ச ரைஸ் 1/3 கப் எடுத்திருக்கேன். ஸ்பிரிங் ஆனியன் சொல்லுவாங்க, தமிழ்ல வெங்காயத்தாள்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லா கடைகள்லயும் கிடைக்குது. இப்ப இதையும் கிளீன் பண்ணி இதை மாதிரி நல்லா பொடியா அரைஞ்சு வச்சுக்கிறேன். இது ஒரு தனி ஃபிளேவரும் டேஸ்டும் கொடுக்கும். இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். நான் ஒரு அகலமான நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். அதுல 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லெண்ணெய் தான் ஒரு தனி ஃபிளேவர் கொடுக்கும். எண்ணெய் சூடானதும் இது மாதிரி பொடியா அரிஞ்ச பூண்டை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த பூண்டு நல்லா வதங்கின பிறகு அரிஞ்சு வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். நல்லா ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வேகமா ஃப்ரை பண்ணணும். கொஞ்ச நேரம் வதங்கின பிறகு அந்த வெங்காயத்தாளில் இருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குறேன். இது ஒரு தனி வாசனை கொடுக்கும். இப்போ இந்த பூண்டு இஞ்சி வெங்காயம் எல்லாம் பச்சை வாசனை போன பிறகு நம்ம ஏற்கனவே அரிஞ்சு வச்சிருக்க காய்கறியை ஒன்று ஒன்றா சேர்க்கலாம். இதை மாதிரி எல்லாத்தையும் சேர்த்த பிறகு அடுப்பை நல்லா ஹையில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுறது தான் இந்த ஃப்ரைட் ரைஸோட ஸ்பெஷலு. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு 1/2 குக் ஆன பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஷேஸ்வான் சாஸை 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்க்குறேன். 3 கப் சாதத்துக்கு இந்த அளவு சரியாக இருக்கும். இந்த சாஸும் வெஜிடபிள்ஸும் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. நல்ல ஒரு கலரும் நல்ல ஒரு வாசனையும் அப்படியே வரும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸும் இந்த சாஸும் நல்லா கலந்த பிறகு நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்க ரைஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணணும். நல்லா அழகாக ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். அரிசி உடஞ்சிராமல் மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு பாசுமதி ரைஸ் தான் அப்படின்னு அவசியம் இல்லை, எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் நார்மலாக வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் எனக்கு எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதுக்கு தேவையான மிளகுத்தூள் சேர்த்து அடுப்பை நல்லா ஹையில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணணும். கடைசியாக ஃப்ரை பண்ணுறதுல தான் அந்த ஃப்ளேவர் நல்ல ரைஸோடு இறங்கும். இப்போ அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தாள் அதோடு சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ சூப்பரான கார சாரமான ஷேஸ்வான் ஃப்ரைட் ரைஸு அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு சிம்பிளாக ஒரு ஆனியன் குக்கும்பர் அரிஞ்சு வச்சுட்டு ஒரு டொமேட்டோ கெச்சப்போடு சாப்பிட்டிங்கனாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் வீட்டிலே நீங்கள் ஷேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அசந்துருவாங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி என்னோட சேனலில் நல்ல கார சாரமான ஷேஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.